Hello friends, in this channel, we will see a super snack. But it is healthy, so we will see a healthy snack. We will see a taste of snacks. We will see a taste of snacks. இந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கணும் சோ நல்ல மசிச்சிருக்கேன் கடலை மாவு வந்து ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துர்க்கேன் ஒரு வெங்காயம் கரம் மசாலா மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கார்ன் ஃப்ளவர் மாவு சோள மாவு சொல்வாங்கல அது இது வந்து மைதா மாவு 2 ல இருந்து 3 ஸ்பூன் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் First, கொஞ்சமா அளவு எடுத்து தனியா வச்சிரலாம் இது பின்னாடி யூஸ் ஆகும் இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிரலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது டேஸ்ட் எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் கம்மியா வேணும்ன்றவங்க கம்மியா போட்டுக்கோங்க நல்ல காரமா வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் காரம் வந்து ஒரு அளவு கம்மியா தான் போடுறேன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கேன் மிளகாய் பொடி கொஞ்சோண்டு சோ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வந்து கட்டி தான் பாத்துக்கோங்க நல்லா மசிச்சிருங்க நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குல வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் சோ அதனால இப்போ நான் உப்பு ஆட் பண்ணல இந்த இதுல வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க ரொம்பவே கம்மியா போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ சின்ன பவுல் எடுத்துக்கோங்க ரொம்பவே குட்டியான பவுல் ரொம்ப பெருசு வேண்டாம் இத இந்த கையில வச்சிட்டு ஒரு சின்னதா ஒரு கொட்டை இந்த மாதிரி கொஞ்சம் பிரிச்சு விட்டுக்கோங்க கீழே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கட்டும் எண்ணெய் வச்சுட்டுக்கோங்க ஸோ இப்படியே எல்லா எல்லா மாவையும் பண்ணிக்கலாம் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஓட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வரல ஃபஸ்ட்டு
இப்போ எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதோட சேர்த்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டுலேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி வராமல், ஒரு ரொம்ப தண்ணி இல்லாமல், ரொம்ப கெட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா இதாகிடுச்சு, மிக்ஸ் பண்ணியாட்டும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்ததை எடுத்து இதில் டிப் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக டிப் பண்ணிவிடுங்க, உடஞ்சிடாமல் எல்லாத்தையும் எல்லா பக்கமும் டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு சேமியா வந்து எடுத்துக்கோங்க. எந்த சேமியா இருந்தாலும் சரி தான், சேமியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சேமியா வந்து இப்போ எல்லா பக்கமும் ஒட்ட வச்சுக்கோங்க. இதெல்லாம் உள்ளே போட்டீங்க அப்படின்னா அந்த பேர்ட் நெஸ்ட்டுக்கான அந்த ஃபீல் கிடைக்கும். இதுலேயே ராகி சேமியா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ராகி சேமியாவும் யூஸ் பண்ணுவேன். அது நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கும், ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ப்ரௌன் ஆகிடும். எல்லா சைடும் பண்ணிக்கோங்க. பெருசு பெருசாக இருக்குது, ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் பண்ணிவிடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி மற்றதையும் எடுத்து பண்ணிடலாம். பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க. எப்பயும் ரெகுலராக பண்ணுற அந்த ஆளு போண்டா அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நான் மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா மாவு வேணாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ரெண்டு சைடும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்து ஹை ஃப்ளேம் மாற்றினீங்கன்னா சீக்கிரம் கருகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி வச்சு இது பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேகும். நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு, நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாலே போதும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போ மேலே வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஆளு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது அந்த மாதிரி குட்டி குட்டி போலாக வந்து உருட்டிக்கலாம். உங்ககிட்ட வந்து புதினா இருந்ததுன்னா புதினா வச்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டின்னா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து புதினா இருக்குது, ஸோ அதனால் புதினா எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு சும்மா கார்னிஷிங்காக மட்டும்தான் வச்சுக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது ஒரு ஒரு பேர்ட்ஸ்கான் நெஸ்ட் மாதிரி இருக்கும், பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக எடுத்து உருட்டிக்கோங்க. இதுலேயே நீங்கள் பன்னீர்லேயும் பண்ணலாம், பன்னீரில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது கீழே வந்து ஆளுலையும் இந்த எக்ஸும் வந்து
பன்னீர்லேயும் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பேர்ட் நெஸ்ட் வந்து நமக்கு பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது பார்க்கவே வந்து ஒரு ஒரு பேர்ட் நெஸ்ட் மேலே கொஞ்சம் கொஞ்சம் முட்டையெல்லாம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.